ஐஎஸ் ரெசிபி எப்பவுமே சென்னையில் தனி ஸ்பெஷல் தான். சூப்பர் டூப்பரான ப்ராடக்ட் லான்ச்சிங் ஒவ்வொரு டைமே நிறையா. இட்லி பொடியிலேயே வெரைட்டிஸ் இருக்கு, சூப்பராக இருக்கும் இட்லி பொடி. எள்ளு இப்போ தேங்காய் பொடி ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தோம், அடுத்தது எள்ளு இட்லி பொடி. எள்ளு இட்லி பொடி நிறையா சொல்லியிருக்கோம். இது எள்ளு ரைஸாக நம்ம கிட்ட இருக்கிற பொடியில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா டபுள் பர்பஸாக இருக்கும். இதுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஒரு ரைஸில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எள்ளு இட்லி பொடி, கார்லிக் இட்லி பொடி அண்ட் நார்மல் இட்லி பொடி. அந்த தென் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் நாங்கள் நியூவாக வாங்குறோம், எல்லாமே ட்ரை பண்ணுவோம். அனுப்பலையம்மா மாத்தி ரைடு கிஃப்ட்டு மேம், நான் எல்லாருக்குமே அனுப்பிச்சிட்டேன், லாஸ்ட் டைம் சொன்னவங்களுக்கும் அனுப்பிச்சிட்டேன் மேம். மேம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் திருப்பி ஷேர் பண்ணுங்கள், நான் ரீசெக் பண்ணுறேன். எல்லாருக்குமே அனுப்பிச்சிட்டேன் மேம். தேங்க்யூ உமா மௌலி மேம், அவங்க ரெகுலராக வாங்குறேன். நல்லா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இட்லி பொடியில் வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது ப்ளஸ் தேங்காய் பொடியும் சேர்த்து. அதே மாதிரி நீங்கள் எனக்கு 250 grams எல்லாத்தையும் ட்ரை பண்ண முடியாதுன்னா மினிமம் 150 grams வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வாங்கணும் எல்லாமே ட்ரை பண்ணணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். அந்த ட்ரெடிஷ்னல் சாம்பார் பொடி மாதிரி ட்ரெடிஷ்னல் ரசப்பொடியும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு தேங்காய் சில பேருக்கு ஆகாது அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் அந்த கூட்டில் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை எதில் வேணாலும் வெஜிடபிள்ஸ் இதில் பண்ணும்போது கூட போடலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸும் ட்ரை ஃப்ரை பண்ணி பண்ணியிருக்கறனால டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இதில் எனி ரசம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம அந்த 30 ரசம்ஸ் ஆஃப் இதை நாங்கள் ரெசிபிஸ் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். 30 varieties ஆஃப் ரசம் இந்த பொடியை யூஸ் பண்ணி. ஸோ அதை பற்றி நான் ஒரு புக்கே போட்டு கொடுப்பாங்க, கொடுப்போம், கவலைப்பட வேண்டாம். அடுத்தது நம்மளோட பைத்தமாவு, பைத்தமாவு இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம், திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட். இப்போ இருக்கிற நம்ம யாருமே நம்பனில் குழந்தைங்க யாருமே கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதில்ல, ஸ்கின்க்கான தேவையான ஒரு எந்த ஒரு ஹெல்த்தி இதுவும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, நேச்சுரல் இது யூஸ் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும். டைம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸில் ஒரு முக்கியமான இது கூழாங்கிழங்கு. அந்த கூழாங்கிழங்கு வந்து உங்கள் ஸ்கின் மெயின்டைன் பண்ணும். நாங்களாம் இப்போ ரெகுலராக இப்போ ஃபேஷியல் போக டைம் இல்லாதவங்க இதை தான் நாங்கள் ரெகுலராக போடுறோம். ஸோ ஸ்கின் மெயின்டைன் பண்ணும், ஸ்கின் ஒன்றே இல்லை உங்களுக்கு க்ளோ, அதாவது இப்போ இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் பிம்பிள்ஸ் வர டைமில் இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிம்பிள்ஸ் வர ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டே இருக்கும் அந்த ஆயிலி இது, அப்போ இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஏன்னா அந்த கிழங்கு அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்த பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், இதோட பெனிஃபிட் உங்களுக்கு யூஸ் பண்ணும் போது தெரியும். இதை நாங்கள் இன்னும் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம், இல்லை இன்னும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்கின்க்கு நல்லதுன்னு சொல்லி அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ரிசர்ச் பண்ணி. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கிறது எல்லாமே எங்களோட ஓன் இது, இதை நீங்கள் வாங்கி ஸ்பெல் பண்ணும் போதே தெரியும். அந்த நம்மக்கிட்ட நிறைய பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸும் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் மிக்ஸ் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், உப்மா மிக்ஸ், சேமியா உப்மா மிக்ஸ், ரவா உப்மா மிக்ஸ், அரிசி உப்மா மிக்ஸ், அந்த மாதிரி அடை மிக்ஸ், இந்த மாதிரி நிறைய உப்மா மிக்ஸஸ் ரெடி மிக்ஸஸ் இருக்குது. ஸோ அப்ராட் போகிறவங்க நம்மக்கிட்ட அப்ராட் ஷிப்பிங்கும் இருக்குது, ஸோ அப்ராட் போகிறவங்களாம் வாங்கிட்டு போகிறாங்க. அண்ட் தென் புளியோகரை ரெடி மிக்ஸ், புளியோகரை ரெடி மிக்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரைஸில் பருப்பு பொடி போட்டு எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி தான், புளி கூட இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் வெறும் நீங்கள் வந்து ஒரு ஆயில் போட்டு ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான், கடுகு போட்டு கடுகும் எல்லாமே ஆட் பண்ணிடும். நீங்கள் ரைஸ் அப்படியே போட்டு எண்ணெய் விட்டு சாப்பிடலாம். புளியோகரை கொண்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நார்மல் எண்ணெயோ கீயோ யூஸ் பண்ணாதீங்க. சில ஐட்டத்துக்கு இந்த மிளகு குழம்பு இந்த மாதிரி ஐட்டமுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அந்த ப்ராடக்ட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா தெரியும். காமனாகவே மிளகு குழம்பு மட்டும் இல்லைங்க, பொடி ஐட்டம் கூட. ராஜி அக்கா ஐ ஆம் யூசிங் இட், செம்ம க்ளோ ஃபேஸாக. தேங்க்யூ மேம். அண்ட் தென் இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து ரெடிமேட் பாயசம் மிக்ஸ் இருக்குது, அண்ட் தென் வடை மிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இதில் எல்லாமே நாங்கள் கலந்துருப்போம். இந்த பாயசம் மிக்ஸில் பால் கொதிக்க விட்டு இதில் 2 ஸ்பூன் போட்டு நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா பாயசம் ரெடி. இதில் சுகர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வருது, நிறைய பேர் ஈவன் இது ஃபெஸ்டிவலில் அப்ராட் போகிறவங்க எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றாங்க. அங்கே போய் அவங்க ஸ்வீட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃபெஸ்டிவலை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. நம்மக்கிட்ட இதில் உளுந்து வடை மிக்ஸும் இருக்குது, அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணால் உளுந்து வடை ரெடியாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸாக கூட வாங்கிக்கலாம். அண்ட் தென் மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ், மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். 18 millets மேலே நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா டயட்டிக் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். அவங்க வந்து நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க இது வயிறு ஃபில்லிங்காக இருக்குன்னு. நான் ஒரு டிப்ஸே கொடுத்துருந்தேன், இது எப்படின்னா நம்ம கூழ் மாதிரி காய்ச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் மோர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஒரு ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட், ஒரு நல்லா ஹெவியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் ஏறாது, கெயின் ஆகாது. பட் குழந்தைங்களுக்கு 6 monthsலேருந்தே கொடுக்கலாம், மில்க் ஆட் பண்ணி செரலாக் டைப் மாதிரி இதையும் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இந்த இதில் இருக்கிற 100 ப்ராடக்ட் வந்து ட்ரை ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்கோம். 6 months பேபிலேருந்தே இது கொடுக்கலாம், ஏன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆகும், மில்லட்ஸ் வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது.
ஸோ அதனால தான் அந்த ட்ரை ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருப்போம், அது சீக்கிரம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நோ ப்ராப்ளம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம். சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், ஸோ எங்களுக்கு அது வேண்டாம், வேறு ஆட் பண்ணி கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். அண்ட் தென் இன்னொரு நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்ட் முருங்கைக்கீரை. இதோட ரீச் வந்து உண்மையிலே ஒரு வீக்லேயே ஒரு 5 kgs போட்டு போயிட்டு, அதாவது எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அதுதான் உண்மை, கேட்குறீங்க எங்களால் கொடுக்க முடியல. ஏன்னா இதை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, ரொம்ப டேஸ்டியாக குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் அந்த ஸ்பைசஸ் போட்டுப்போம். ஏன்னா முருங்கைக்கீரைக்கே ஒரு தன்மை இருக்கும், கசப்பு, அது தெரியாத அளவுக்கு நாங்கள் ஆட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த முருங்கைக்கீரை, இந்த முடக்கத்தான், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இப்போயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போதான் அவங்க பெரியவங்களானாலும் சாப்பிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம கொடுத்தா சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது பருப்பு பொடி. ஸோ பருப்பு பொடி நம்ம தால் ரைஸ் தான், ரைஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை பொடி பற்றி நான் சொல்லியிருக்கேன். மிளகு, பெப்பர் எல்லாமே, பெப்பர் அண்ட் கறி லீஃப் ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத், ஹேர் லாஸ் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மோஸ்ட் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணணும் நீங்கள். பிக்கிள் ஏற்கனவே நம்ம கிட்ட 5 pickles இருக்கு. கட் மேங்கோ பிக்கிள், லெமன் பிக்கிள், நார்த்தங்காய் பிக்கிள், அண்ட் தென் டொமேட்டோ பிக்கிள், கார்லிக் பிக்கிள், 5 pickles இருக்கு. இப்போ ஒரு 3 pickles லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பிக்கிள்ஸ் எதுலேயுமே நாங்கள் வினிகர் ஆட் பண்ண மாட்டோம், செக்கு நல்ல நிலை தான் பண்ணுவோம். இது வந்து ஈஸி டு மெயின்டெனன்ஸ், 3 to 4 months வெளியில் வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இதில் இருக்கிற ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸும் நாங்கள் வெந்நீரில் வச்சு வேக வச்சு பண்ணுறது. நீங்கள் அந்த பூண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பூண்டு, கடுக்கடுக்குன்னு இல்லாமல் நல்லா ஊறி நல்லா வெந்திருக்கும் இது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நியூவாக லான்ச் பண்ண பிக்கிளும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணலாம், 50 and above கேஷ்பேக் கொடுத்துருடா, ஷேர் பண்ணலாம். ஓகே. ஸோ வடாம் வெரைட்டிஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இது ஜெபர்சி வடாம், அந்த இது ஓமப்பொடி வடாம், அந்த டொமேட்டோ வடாம், கார்லிக் வடாம், ஓமம், ஜீரகம். ஸோ அதுலேயும் ஹெல்த் பெனிஃபிட்டடாக கொண்டு வந்தோம், ஜீரகம், ஓமம் அந்த மாதிரி கொண்டு வந்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வடாம்ஸ்லாம் வந்து காம்போவாக கூட எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கிட்ட மோர் மிளகா, சுண்டைக்காய், மணத்தக்காளி, அந்த மூணுமே அவைலபிள் இருக்கு. இதில் நிறைய பேர் கேட்குற டவுட் வந்து இது உப்பு நிறையா போட்டிருப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதில் உப்பே போட்டிருக்கு மட்டும், இதுலேயே போட்டிருப்போம், லேபிளே லைட் சால்ட் தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம குழம்புல எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது உப்பு கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா நிறைய பேர் பிபி பேஷண்ட் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு இதனால நாங்கள் லைட் சால்ட்டு தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி, ஏன்னா இது எல்லாமே ஊரில் நாட்டில் விளைய வைக்கிற காய்கள். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அந்த சேவை, ரெடிமேட் சேவை நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதில் வெரைட்டிஸ் இருக்கு, பிளெயின் சேவை, ரெட் ரைஸ் சேவை, மல்டிகிரெயின் அண்ட் ராகி. ஸோ இது எல்லாமே வந்து வேற எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இல்லை நாங்கள் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ரெட் ரைஸ்னா ரெட் ரைஸ் உண்டி தான் ஆட் பண்ணியிருப்போம், ராகினா ராகி உண்டி தான் ஆட் பண்ணியிருப்போம்.